ஸோ நம்ம இப்போ ஃபார்மல் வேர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபார்மல் வேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலேஜ் விமென்ஸ்க்கோ இல்லை காலேஜ் கேர்ள்ஸ்க்கோ இல்லை ஆஃபீஸ் விமென்ஸ்க்கோ யூஸ்ஃபுல்லான ஒரு பெரிய டாபிக் இன்றைக்கி. ஏன்னா என்ன ரீசன்னா, விமென்ஸ் வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் வேர் போட்டு போகணும், ஸோ ஒரு ஃபார்மலா அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. வேறு சாரீ சூட்டபிளா, சில பேருக்கு சூட் ஆகும், சில பேர் நாட் கம்ஃபர்டபுள். என்ன ரீசன்னா டைம் டியூரேஷன் அதிகமாகும், சாரீ ட்ரைப்பிங்கே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, லைக்கா எவ்ரிடே ஃபார்மல் செலெக்ஷன் ஆஃப் ஃபார்மல் நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ஹண்டிங் வித் யுவர் வாட்ரோ, ஒரு ஒரு வீக்லி பிளானராக யூ கேன் டூ இட் அப். ஓகே, ஸோ இந்த ஃபைவ் டேஸ்க்கு நீங்கள் என்ன க்ளோதிங் போட போகிறீங்க, பிஃபோர் இட் செல் யூ ஹவ் டு பி பிளான். ஸோ அந்த பிளானிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒன் டே வந்து யூ ஆர் வேரிங் ஏ சுடி பேண்ட். ஓகே, நெக்ஸ்ட் டே அகெயின் இஃப் யூ கே கோ ஃபார் டோன்ட் கோ ஃபார் அ சுடி பேண்ட், நீங்கள் அந்த டைம் செல்வார் போகலாம், இல்லைனா பட்டியலாக போகலாம். ஓகே, இந்த பேண்ட்டோட பாட்டம் ஸ்டைலில் இல்லை டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அ காலர் குர்த்தி, ஒரு காலர் குர்த்தி போகலாம், இல்லை ஷார்ட் குர்த்தி போகலாம், இல்லை நெக் பேஸ்டோ பேட்டர்ன் பேஸ்டோ குர்த்தி போகலாம். ஸோ இந்த மாதிரி யூ ஹவ் டு மெயின்டைன் அ செப்பரேட் க்ளோதிங் செட் ஃபார் அ ஆஃபீஸ் கோயிங் பீப்புள், சேம் வில் பி கோ ஃபார் அ காலேஜ் பீப்புள் ஆல்சோ. ஸோ காலேஜுக்கு போனோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மளுக்கு கிடையாது. ஓகே, லைக் கேஷுவலாகவும் நம்ம போகலாம் சில காலேஜில், சில காலேஜில் சம்திங் ஃபார்மல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோதிங்கோட ஸ்டைலை வாட்ரோப் அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கு க்ளோதிங் எடுக்கிறதுக்கும் இல்லைன்னா பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கும் இட் இல் பி ஸோ ஈஸி ஃபார் யூ. ஸோ இப்போது இது ஓகே. தட் நெக்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பார்த்திங்கன்னா, செலெக்ஷன் ஆஃப் கார்மெண்ட்லேயே லைக் எத்னிக் கார்மெண்ட், இல்லை எத்னிக் கார்மெண்ட் எத்னிக் ஃபார்மலில் ஒரு ஃபார்மல் குர்த்திஸ் இருக்கும். ஃபார்மல் குர்த்தி பொறுத்த வரைக்கும் விமென்ஸ்க்கும் இல்லைனா ஒரு காலேஜ் டீன் கேர்ள்க்கும் இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னென்னா வேரிங் அண்ட் ரிமூவிங். ஸோ காலேஜ் குர்த்தி நீங்கள் போகும்போது டோன்ட் கோ ஃபார் அ டூ டைட் ஃபிட், உங்கள் பாடி ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பாடி ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி சோர்ஸ் பண்ணிங்கன்னா வேரிங் அண்ட் ரிமூவிங்கோட பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும், அது விமென்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கம்ஃபர்ட் ஃபிட் போனீங்கன்னா இட் பி ஸோ ஈஸி டு ரிமூவ், அகெயின் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ காலர் குர்த்தி செலக்ட் பண்ணும்போது காலர் ஷுட் பி ப்ராப்பர் டு த க்ளோஸ் நெக், ஓகே, ஷோல்டர் டு ஷோல்டர் லெவல் ஷுட் பிகம், தென் கம்ஃபர்ட் ஃபிட். ஓகே, ஸோ ராங் வே ஆஃப் செலெக்ஷன் சொல்லுவாங்க. ராங் வே ஆஃப் செலெக்ஷன்னா இப்போ எக்ஸாம்பிள் எஸ் சைஸ் வந்து உங்களுக்கு டைட் ஃபிட்டில் இருக்கும், எக்ஸாக்ட் ஃபிட் ஆஃப் அ பாடி உங்களுக்கு இருக்கும், ஆனால் எம் வந்து கம்ஃபர்ட் ஃபிட்டில் இருக்கும். அப்போ என்ன பண்ணால் எஸ்க்கு நீங்கள் போகாமல் எம் கம்ஃபர்ட் ஃபிட்டில் காலருக்கு போகணும், காலர் குர்த்திக்கு போகணும்.